ஹலோ, ஹலோ பிரபாகரன் சார். சார், வணக்கம். சொல்லுங்கள் சார். வணக்கம். நான் ராமநாதன், அகில பாரத மக்கள் கட்சியோட தலைவர், கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். சார் சொல்லுங்கள் சார். கேள்விப்பட்டோம், கஸ்தூரி மேடத்துக்கு நீங்க பெயில் போறதா கேள்விப்பட்டோம். ஆமாம் சார். இது என்ன சார், என்ன நிலவரத்தில் இருக்கு, எப்படி? சார், இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த எக்மோர் ஸ்டேஷனில் பதிவுப்பட்ட வழக்குக்கு நம்ம எக்மோர் நீதிமன்றத்தில் நேற்று காலையில் ஃபர்ஸ்ட் பெயிலாக போட்டாச்சு. நாங்கள் முந்தா நாள் ஒரே ஈவினிங் நிமிஷம் தான். சார், எங்க மாநில தலைவர் லைனுக்கு வர்றாரு, ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க, எங்க மாநில தலைவர் லைன்ல சார். சார் வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அதான் சார், இப்ப பெயில் வந்து முந்தா நாள் ஈவினிங் அரெஸ்ட் பண்ணாங்க சார் உங்களை. அதனால வந்து முந்தா நாள் ஈவினிங் வந்து அப்பயே வந்து பெயில் அங்க ஃபைல் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெகுலர் கோர்ட்ல ஃபைல் பண்ணுங்க, ஏன்னா இன்சார்ஜ் ஜட்ஜ் தான் இருந்தாரு ரெகுலர் கோர்ட்ல. அதனால இப்போ நம்ம வந்து நேற்று வந்து காலையில 10:30 ஃபர்ஸ்ட் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சு எக்மோர் கோர்ட்ல. சரிங்க சார். அது வந்து எப்பவுமே வந்து நம்ம இப்ப இந்த மாதிரி பிணை வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வரும், நாளைக்கே வரும். அப்ப நேற்று பண்ணது வந்து நாளைக்கு காலையில ஒரு 10:30 எக்மோர் கோர்ட்ல வந்து ஹியரிங் வரும். சரிங்க. அப்போ வந்து நம்ம பண்றாங்களா சார் போலீஸ் தரப்புல? சார் அவங்க யூஸ்வலா எல்லா வழக்குகளுமே போலீஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரி, பிபிக்கு அப்டேட் பண்ணுவாரு? ஆமா 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 ஆமா, போலீஸ் தரப்புல இருந்து பிபிக்கு பெட்டிஷன் கொடுத்துருவோம். சரி, யார் பிபி சார் இதுக்கு வராங்க சார்? இந்த கன்சர்ன் பிபி பேர் எனக்கு தெரியல. சரிங்க, நான் அது மட்டும் விசாரிக்கிறேன். நான் மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டா எதுல வருது? ஆமா ஆமா ஆமா, 6th MM வரும் சார் இது. ஓகே ஓகே ஓகே. அங்க ஜூனியர் தான் ஃபாலோ பண்றாப்புல. நான் அவர்கிட்ட வந்து அந்த பேர் மட்டும் நான் கேட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன் சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். இது ஆனா இன்னொரு பிராக்டிகல் டிசிஷன் என்னன்னா சார், இந்த பெயில்ல நம்மளுக்கு எனக்கு இன்னைக்கு காலையில கிடைச்ச தகவல் வந்து இங்க கமிஷனர் ஆபீஸ்ல 2 கேஸ் ஃபைல் பண்ண போறதாக சொல்றாங்க புதுசா. ஆமா ஆமா, ஆல்ரெடி வந்து மதுரையில வந்து ஒரு கிரைம் நம்பர் பெண்டிங், இதே அஃபென்ஸ்க்கு மதுரையில. எப்படி எல்லா ஊர்லயும் பண்ண முடியாது சார், ஏதாவது ஒரு இடத்துல தான பண்ண முடியாது. அது எப்படின்னா சார், இது சோசியல் நெட்ஒர்க்ல வந்து அந்த வீடியோ பாக்குறாங்களா, அதனால நாங்க பாதிக்கப்பட்டோன்னு. இது வந்து என்னன்னா, இவங்க வந்து வெயில வெளியே வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட. ஏன்னா இது 3 செக்ஷன்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து 3 இயர்ஸ்க்குள்ளதான் பனிஷ்மெண்ட், அதனால வெயில் ஈஸியா நம்ம வாங்கிடலாம். ஆனா அவங்க ஒரு கேஸ்ல வந்தா இன்னொரு கேஸ்ல நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் இப்ப இதுல காட்டணும்ல, இப்ப எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குல்ல, இப்ப எக்மோர் கோர்ட்ல எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு பண்ணதுதான் இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மதுரையில வந்து இன்னும் அரெஸ்ட் காட்டல, ஆனா அதுல வந்து முன்ஜாமீன் ரத்து ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா அதுலயும் இப்ப அரெஸ்ட் காட்டுவாங்க, உள்ள வச்சு இப்ப அரெஸ்ட் காட்டுவாங்க. உள்ள வச்சு பிடி வரண்ட் அரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம இதுல பெயில் எடுத்தாலும் அதே தனியா மதுரையில தனியா பெயில் எடுக்கணும். அப்போ இது இப்ப இவங்க இங்கேயே வச்சிருக்க மாட்டாங்களா, மதுரைக்கு கொண்டு போயிடுவாங்கல்ல சார்? மதுரை அரெஸ்ட்னா மதுரைக்கு கொண்டு போயிடுவாங்க. இல்ல சார், இங்க இன்னும் இப்ப கமிஷன் ஆபீஸ்லயே வந்து இந்த ஒரு லேடி போயிட்டு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதனால திருப்பி அந்த இதுலயும் பிடி வரண்ட் அடிப்பாங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் கிளப் பண்ணி எல்லாத்தையும் குவாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல போடணும். அதான் மேடம் இன்னைக்கு நான் மதியம் 3 மணிக்கு மீட் பண்ண போறேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு அடுத்த கட்டமா நம்ம உடனே அவங்க என்ன ஃபாஸ்டா பண்றாங்களோ நம்ம அதை விட ஃபாஸ்டா பயன்படுத்துவாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேஸா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதோ மொத்தத்தையும் டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன நினைச்சு நினைச்சு உங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இல்ல? ஆமா ஆமா ஆமா. சோ இப்ப ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஆயிட்டு இருக்குன்னா இப்ப தொடர்ந்து இந்த ஜாமீனே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும்ல? ஆமா ஆமா சார், ஆமா ஆமா. நீங்க அட்வொகேட் நீங்களா அதனானுங்க மேடம் சொல்லி வந்தீங்களா சார்? இல்ல சார், நான் இண்டிவிஜுவலா நம்ம வந்து இண்டிபெண்டா, அவங்க வந்து ஒரு அட்வொகேட் சார், அவங்க அவங்களும் வந்து லாயர் தானே, அதனால அட்வொகேட்டுக்கு என்ன சொன்னாலும் நம்ம வந்து போயிட்டு நின்று பார்ப்போம். அது இல்லாம அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க ரெஃபரன்ஸ்ல அவர் வந்து என்னை கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் மேடம் எனக்கு டிமாண்ட் பண்ணும் போதே நான் இங்க எக்மோர் கோர்ட்ல போய் பார்க்கலாம் சொன்ன, அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க. அப்புறம் புலன்ல போய் நான் டைரக்டா பார்த்து அவர் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னாங்க. அப்புறம் நேத்து வந்து போயிட்டு புலர் ஜெயில உள்ள மனு போட்டு பார்த்தேன். நேற்று 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம்.
அகில பாரத மக்கள் கட்சி நிறுவனத்தில் ராம்நாத் ஜி மட்டும்தான் இப்ப இது சம்பந்தமா உங்கள்ட்ட பேசிருக்காங்க நினைக்கிறேன். வேற யாரும் பேசல இல்லையா அமைப்புல இருந்து அன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல இருந்து? சார் வேற யாருமே பேசல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அமைப்பு சார்பா ஒரு கூட்டத்துல தான் பேசிருக்காங்க. அது ஆர்கனைஸ் பண்ணவங்க, வந்தவங்க போனவங்க, ஆமா அவங்க தானே என்கரேஜ் பண்றாங்க, பேசுங்க பேசுங்க என்கரேஜ் பண்றாங்களே காத்தி. அப்ப ஒரு 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 அமைப்புல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க அட்வொகேட் சார், அட்வொகேட் ஒரு பிரச்சனை நாங்க போய் நிக்கிறோம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அப்படிதான் நீங்க வந்திருக்கீங்க அவங்க. ஆமா ரிமாண்ட் ஆகும் போது யாருமே இல்ல சார். இப்ப அவங்களுக்கு நாளைக்கு பெயில் ஆனா கூட சூரட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. கண்டிப்பா. அப்படிங்கறதா இப்ப தலைவர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன இப்ப வெளியில ஏதாவது பேசணுமா, இல்ல பிரஸ் மீட் கொடுக்கணுமா, இல்ல அவங்க பெயிலுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமா அப்படிங்கிற? ஏன்னா இப்ப நம்ம யாரு அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்ப அதனாலதான் இப்ப உங்களை தொடர்பு கொண்டு அது என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்டிருக்கோம். அவசியம் கிடையாது. ரெண்டாவது பீயிங் லேடியா ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட புடிச்சுட்டு வர மாதிரி அங்க போய் தனிப்படை அமைச்சு கூட்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சொல்லுங்க எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டு எனக்கு பெயில் கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் அதை மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். அப்ப கூட அவ்வளவு ஸ்ட்ராங்கா போல்டா பேசுறாங்க. நேற்று நான் மன்னிப்பு கேட்டோ அஃபிடேவிட் போட்டோ எனக்கு பெயில் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இது சட்டப்பூர்வமா இதை நான் எதிர்கொள்ளுவேன், எல்லா வழக்கையும் நான் தள்ளுபடி நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சார் அரெஸ்ட் பண்ண உடனே நிறைய பிராமின்ஸ் அவங்க பிராமின்ஸ் எனக்கு போன் பண்ணி இது வந்து யாருமே கண்டுக்கல. ஏன்னா யாருமே முதல்ல இதுல சோசியல் மீடியாலயோ இல்ல ஒரு பிரஸ் மீட் கூட ஒண்ணுமே பண்ணல. பிராமின் அசோசியேஷன்ல இருந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்து அமைப்புல இருந்தும் மஜ்னி சம்பத்தி தான் ஏற்பாடு பண்ணாங்க, அவங்களும் ஒன்னும் பெரிய அளவுல ஒன்னும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி என்ன நீங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது சோசியல் மீடியா மூலமா நீங்க இதுல ஆஜராகிங்கன்னு. நான் இப்ப சென்னையில போன வாரம் அவங்க பேசும்போது கூட சொன்னேன், அவங்க வந்து பெரிய லெவல்ல ஒன்னும் பேசல, அது அரெஸ்ட் பண்ணுங்கிற அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாம அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. அது அதுதான் கோர்ட்ல நம்ம அந்த இதுல மதுரை கோர்ட்ல இப்ப வந்து முன்ஜாமீன் மனுலயே வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கன்ற மாதிரி இன்டென்ஷன்ல பேசி சொல்லியிருக்காங்க. ஆனா அது மனு வந்து முன்ஜாமீன் டிஸ்மிஸ் பண்ணனாலதான் நம்ம உடனே அவங்க போலீஸ் போயிட்டு அரெஸ்ட் பண்றது. இல்ல இப்ப வந்து சார் இப்ப எங்க ஒரு நிறுவன தலைவர் ராம்நாத் ஜி வந்து இந்த டே ஒன்ல இருந்து இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க, நாங்களும் பேசிட்டு இருக்கிறோம். பட் ப்ரொவைடட் இது யாருமே இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலங்கும் போது இப்ப தலைவர் வந்து எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக இப்ப உங்களை தொடர்பு கொண்டிருக்காரு. நிச்சயமா என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம கட்சி அகில பாரத மக்கள் கட்சி மூலமாவும் பண்ணலாம். ராம்நாத் ஜியும் நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க என்ன வேணுங்கிறத இப்ப மேடத்திட்ட பேசிட்டு சொல்லுங்க. அவங்க ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்காங்க போல.
அவங்க குழந்தை இருக்காங்க, அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்களா, அந்த அவங்கள்ட்ட பேசணும்னு என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நான் உடனே ஜெயலலிதா பேசி நான் உடனே போன் போட்டு எனக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி 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 சார், சரி சார், ஓகே சார், ஏதாச்சும் நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சார். ரைட் சார், நன்றி சார், நன்றி சார், ஓகே, நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.